நண்பர்களே இந்த காணொளி விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டது இதில் உள்ள செய்திகளை நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கு முன்பு அதன் உண்மை தன்மையை மீண்டும் உறுதி செய்து கொள்ளவும் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச தேநீர் தினமாக ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டாடப்படுகின்றது இந்த தேநீர் தினம் கொண்டாடுவதன் பின்னணி என்ன தேநீர் என்பது கமீலியா சினசிஸ் என்ற தாவரத்தின் இலையிலிருந்து தயாரிக்கப்படும் பானகம் ஆகும் தேநீர் உலகில் தண்ணீருக்கு அடுத்தபடியாக அதிகமாக பருவப்படும் திரவமாகும் இது முதன் முதலில் வடகிழக்கு இந்தியா அல்லது வடக்கு பர்மா அல்லது சீனாவில் தயாரிக்கப்பட்டது என்று கருதுகிறார்கள் ஆனால் முதலில் யார் தயாரித்தார்கள் என்று தெரியவில்லை பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் தேநீர் பருகி வருகிறோம் வளர்ந்து வரும் நாடுகளில் தேயிலை தோட்டம் மற்றும் தேயிலை தயாரிப்பு பல லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது மற்றும் வளர்ச்சி அடையாத நாடுகளில் இத்தொழில் கீழ்த்தட்ட ஏழை மக்களுக்கு முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது இத்தொழில் தொழிலாளர்களின் பங்களிப்பு அதிகமுள்ள தொழில் இதனால் தொலைகு தொலைதூர இடங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது ஏற்றுமதி வருவாய் அதிகரிக்கிறது கிராமப்புற முன்னேற்றம் தருகிறது ஏழ்மை ஒழிகிறது மற்றும் உணவு பாதுகாப்பு தருகிறது தேநீர் தினமானது அரசாங்கங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் நிலையான உற்பத்தி முறையை அமல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது ஏழ்மை மற்றும் பசியை போக்குவதின் தன்மையை உணர்த்துகிறது பெண்களின் அதிகாரங்களை நிலைநிறுத்த உதவுகிறது நிலையான சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவுகிறது பல லட்சம் ஏழை தொழிலாளிகளின் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நிலையை மேம்படுத்துகிறது தேநீர் அருந்துவது உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும் இது அழற்சியை போக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உடல் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடல் எடை குறையும் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து குறையும் இரத்த அழுத்தம் குறையும் சில சமுதாயங்களில் தேநீர் அருந்துதல் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது அதிகமாக தேநீர் அருந்துவதால் உடல் இரும்புச்சத்தை ஏற்றுக்கொள்ளும் தகுதியை குறைத்து கொள்கிறது கவலைப்படுதல் தலைவலி செரிமான கோளாறு தூக்கமின்மை போன்ற கோளாறுகள் வருகின்றன குளிர்ந்த தேநீர் சாப்பிடுவதால் சிறுநீரக கோளாறு ஏற்படும் தனிமனிதன் மனிதன் நாளொன்றுக்கு மூன்று முதல் நான்கு கோப்பை தேநீர் அருந்துவதால் பக்க விளைவுகள் வருவதில்லை உலகிலேயே சீனாவில்தான் அதிகம் தேநீர் அருந்துகிறார்கள் வருடத்திற்கு சுமார் ஏழாயிரம் டன் தேநீர் அருந்துகின்றனர் உலகில் அதிகமாக தேயிலை தயாரிக்கும் நாடுகள் சீனா இந்தியா கென்யா மற்றும் இலங்கை ஆகும் மொராக்கோ நாட்டில் தயாரிக்கப்படும் தேயிலை மிக அதிக தரம் வாய்ந்தவை பிஜி நாட்டில் உயி மலைப்பகுதியில் விளையும் டா ஹொங் போ என்ற தேயிலை உலகிலேயே அதிக விலையுடையது பண்டைய சீனாவில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேரரசர் ஷென் நுங் என்பவர் தேயிலையை கண்டுபிடித்ததாக கூறுகின்றனர் அவர் தோட்டத்தில் அமர்ந்திருந்த பொழுது காட்டிலிருந்து ஒரு இலை பறந்து வந்து அவரது கெட்டிலில் விழுந்ததாகவும் அதன் சுவை அவருக்கு பிடித்து போக அவர் தேநீரை பருகத் தொடங்கினார் என்றும் கூறுவர் தேயிலை செடி முப்பது அடி உயரம் வரை வளரக்கூடும் ஆனால் தேயிலை தோட்டத்தில் மூன்று முதல் ஐந்து அடி உயரம் வரை வளர்ப்பர் இதனால் அதிக தேயிலை கிடைக்கும் மற்றும் இலையை பறிப்பதும் எளிதாகிறது ஒவ்வொரு தோட்டத்தின் தேயிலையின் தன்மை தனிப்பட்ட குணமுடையதாக இருக்கும் தேயிலையின் தன்மை தோட்டத்தின் உயரம் மண்ணின் தன்மை சூரிய வெளிச்சம் மழையின் அளவு தட்பவெப்ப நிலை போன்றவற்றை பொறுத்தது தேயிலையினை மூன்று வகைகளாக நாம் பிரிக்கலாம் பச்சை தேயிலை கிரீன் டீ கருப்பு தேயிலை பிளாக் டீ மற்றும் ஊழாங் தேயிலை கருப்பு தேயிலை ஆக்சிஜன் ஏற்றப்பட்டது பச்சை தேயிலை ஆக்சிஜன் ஏற்றப்படாதது மற்றும் ஊலாங் தேயிலை ஓரளவு ஆக்சிஜன் ஏற்றப்பட்டது எனவே நாம் அருந்தும் ஒரு கோப்பை தேநீர் நமது ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் மற்றும் தேயிலையை நிலையான ஆதாரம் மூலம் சஸ்டனபிள் சோர்சஸ் மூலம் வாங்குவதால் வளராத மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளில் உள்ள ஏழை தொழிலாளிகளின் குடும்பங்களின் தரத்தை உயர்த்த உதவும் உங்கள் தேநீரை அனுபவியுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றும் இதை போன்ற மேலும் பல நல்ல காலநிலை காணொலிகளை பார்க்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்